சுமார் ஐநூறு ஆண்டு வரலாறு கொண்ட அயோத்தி சற்றே உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து முடிவுக்கு வந்தது ஆண்டுகளில் இந்த விவகாரத்தில் முக்கிய நகர்வுகள் குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம் இந்தியாவில் முகலாய பேரரசு ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைந்தது இந்த பேரரசின் முதல் அரசராக பாபர் ஆட்சி புரிந்த நிலையில் அவரது படைத்தளபதி மிருபாக்கி அயோத்தியில் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தெட்டாம் ஆண்டு மசூதி ஒன்றை கட்டினார் அதுதான் பாபர் மசூதி ராமர் கோயிலை இடித்துவிட்டு பாபர் மசூதி கட்டப்பட்டதாக இந்துக்கள் மற்றும் இஸ்லாமியர்களிடையே ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு மோதல் வெடித்தது இதுதான் பாபர் மசூதி தொடர்பாக முதன்முதலாக பதிவு செய்யப்பட்ட வன்முறை நிகழ்வு இதைத் தொடர்ந்து மோதல்களுக்கு முடிவுகட்ட கட்ட சர்ச்சைக்குரிய பகுதியின் உட்புறத்தில் இஸ்லாமியர்களும் வெளிப்புறத்தில் இந்துக்களும் வழிபடும் வகையில் ஆங்கிலேய அரசு கம்பி வலை அமைத்தது இச்சூழலில் மசூதிக்கு வெளியே சிறிய கூரையுடன் கூடிய மேடை அமைத்து அதில் ராமர் சிலையை நிறுவி வழிபட ரகுபீர் தாஸ் என்ற துறவி ஃபைசாபாத் நீதிமன்றத்தில் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தை ஆண்டு வழக்கு தொடர்ந்தார் ஆனால் அது நிராகரிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழில் நாடு சுதந்திரமடைந்து பாகிஸ்தான் பிரிந்து சென்ற நிலையில் பிரச்சனை மீண்டும் வெடித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதில் ஒருநாள் திடீரென பாபர் மசூதிக்குள் குழந்தை ராமர் சிலை வைக்கப்பட்டது இது மீண்டும் மோதலை ஏற்படுத்தியதால் மசூதி மூடப்பட்டு பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு பூஜைகள் மட்டும் நடத்த அனுமதிக்கப்பட்டது பாபர் மசூதியை தங்களுடைய சொத்தாக அறிவிக்கக் கோரி சன்னி வகுப்பு வாரியம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்றாம் ஆண்டு ஃபைசாபாத் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட நடவடிக்கைகள் எடுக்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கில் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு குழு ஏற்படுத்தியது இது தொடர்பாக பல்வேறு பொதுக்கூட்டங்கள் ஊர்வலங்கள் நடைபெற்றன இதற்கிடையே அயோத்தி நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறில் கோயில் மீண்டும் திறக்கப்பட்டது இதை எதிர்த்து இஸ்லாமியர்கள் தரப்பு பாபர் மசூதி நடவடிக்கை குழுவை அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஒன்பதில் பாபர் மசூதி அருகிலேயே ராமர் கோயில் கட்ட அடிக்கல் நாட்டப்பட்ட நிலையில் இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகள் அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டனில் ராமர் கோயில் கட்டக்கோரி பாஜக தலைவர் அத்வானி ரத யாத்திரை மேற்கொண்டார் தடையை மீறியதாக கூறி பீகாரில் அத்வானி கைது செய்யப்பட்ட நிலையில் வட மாநிலங்களில் பல்வேறு பகுதிகளிலும் வன்முறை தாண்டவமாடியது பாஜக ஆதரவை வாபஸ் பெற்றதால் மத்தியில் வி பி சிங் அரசு கவிழ்ந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டில் பாபர் மசூதி கரசெய்வகர்களால் இடிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து நாடெங்கும் மிகப்பெரிய கலவரங்கள் மூண்டன சுமார் இரண்டாயிரம் பேர் இறந்ததுடன் ஏராளமான சொத்துக்கள் சூறையாடப்பட்டன பாபர் மசூதிக்கு கீழ்ப்பகுதியில் கோயில் இடிபாடுகள் இருந்ததாக இந்திய தொல்லியல் துறை இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு ஆய்வறிக்கையை வெளியிட்டது இதை இஸ்லாமிய அமைப்புகள் ஏற்கவில்லை இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ராமஜென்ம பூமி வழக்கில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது சர்ச்சைக்குரிய பகுதியை மூன்றாக பிரித்து இந்து மகாசபாவிற்கு ஒரு பகுதி நிர்மோகி அகாராவிற்கு ஒரு பகுதி சன்னி வகுப் வாரியத்திற்கு ஒரு பகுதி என வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதை எதிர்த்து மூன்று தரப்பும் செய்த மேல்முறையீட்டின் பேரில் தொல்லியல் துறை அறிக்கை அடிப்படையில் உச்சநீதிமன்றம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தீர்ப்பளித்தது சர்ச்சைக்குரிய பகுதியில் ராமர் கோயில் கட்டிக்கொள்ளவும் சில கிலோமீட்டர்கள் தள்ளி மசூதி கட்ட ஐந்து ஏக்கர் நிலம் ஒதுக்கவும் உத்தரவிடப்பட்டது தீர்ப்பை தொடர்ந்து அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அடிக்கல் நாட்டினார்